நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எவ்வளோதான் ஆட்டோமேட்டிக் பிரைட் கன் பிரைட்னஸ் கண்ட்ரோல் மொபைலில் இருந்தால் கூட எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்தால் கூட இம்மிடியேட்டாக ஒரு லைட்டிங் ரிஃப்ளெக்ஸ் கண்ணில் படும் போது இட் வில் டெஃபினெட்லி எஃபெக்ட் த ஐ அண்ட் எல்இடிஸ் ஹெச்டிஸ் அதெல்லாம் வர வர அதுலேருந்து எமிட் ரேடியேஷன் டேரெக்டாக போய் ரெட்டினால பாதிக்கும் இதனால் கண்டிப்பாக பார்வை மங்குறதுக்கோ பார்வை அந்த லென்ஸில் வந்து சீக்கிரம் ஏஜிங் ஃபேக்டர் ஆடுறதுக்கோ இல்லை மேற்படியா ரொம்ப அதிகமா போனா கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு சரியாக உண்டுதான் கண்டிப்பா பட் இப்ப இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜிஸ் மேபி இந்த எல்இடி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கடைசியில பிரச்சனை இல்லாத கூட சொல்லப்படுது உங்களோட கரண்ட் சேவையை க கம்மி பண்ணுமே தவிர ரேடியேஷனை கம்மி பண்ண போறது கிடையாது நம்ம ஒரு நிமிஷம் இங்க இருக்கிற இடத்துல நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு த ஸ்பெசிக் ரேடியேஷன் டிடெக்டர் வச்சு பார்த்தோம்னா பாத்தோம்னா வில் பி வெரி பிரைட் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அப்படியே லைட் ரேடியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும்

நிறைய வீடுகள் இப்போ அந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது யாராவது ஒரு கேரக்டர் நைட் ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருக்கு ஏதோ டிவியோ ஏதோன்னு பண்ணிட்டு இருக்காங்க எய்ம்லெஸ்ஸாக ஏன் அப்படி எய்ம்லெஸ்ஸாக நிறைய பேர் இப்போ முடிக்க எண்ணிக்கை அதிகமாகிருக்கும் சில விஷயம் அவங்க பேசுனதுலேருந்தே கோட் பண்ண விரும்புகிறேன் ஒருத்தர் சொன்னார் நாங்கள் உடனே வந்து நாங்கள் வந்து தூக்கத்தை வந்து கம்மி பண்ணலை முதல்ல எட்டரை மணிக்கு எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்புறம் ஒம்பது மணிக்கு அப்புறம் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நான் கேட்குறேன் அதே ஸ்பான்டெயினியஸாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே வாங்க பன்னெண்டு மணிக்கு தூக்கத்தை பதினொன்று கம்மி பண்ணுங்கள் பத்துக்கு கம்மி பண்ணுங்கள்

சில இது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு தான் சுரக்கும் அந்த சுரக்கிற சமயத்தில் நம்ம வந்து வளர்ச்சியே இப்போ ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும் ஸோ அதை பதினொன்னு பதினெட்டு மணி நேரம் தூங்காமல் அதை தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தோம்னா அதோட வளர்ச்சி பாதிக்கும் அந்த சுரப்பி அப்படிங்கிறது தூங்கிகிட்டு இருக்கும் போது சில காலகட்டத்தில் மட்டும்தான் சுரக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து அவங்க தூங்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரவிடாமல் நம்மளே தடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுரக்க வேண்டிய ஒரு ஹார்மோன் வந்து ஒரு எண்பது சதவீதமோ எழுபது சதவீதமோ தான் இருக்கும் இது வந்து அவங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சி என்பது உடல் சம்மந்தப்பட்டவான வளர்ச்சி மட்டும் இல்லை ரீப்ரொடக்டிவ் ஏஜஸில் இருக்கவங்களுக்கும் உள்ள வளர்ச்சி எல்லாத்தையுமே வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் பாதி பெண்கள் இங்கே சில ஷோஸில் நான் பேசியிருக்கேன் அதில் பாதி பெண்கள் கேட்கக்கூடியது என்னென்னா எனக்கு கருமுட்டையில் வந்து நீர் கட்டியிருக்கு அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை இதனால் வர்றது தான் ஸோ அவங்களோட ரிதமை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும்போது போது ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிசீஸ் வரதான் செய்யும் இது தூக்கம்னா தூக்கம் மூளை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை உடம்பு சம்மந்தப்பட்டது ஸோ ரிதமை டிஸ்டர்ப் பண்றப்ப அதுக்கான இம்பாக்டை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக டாக்டர் மருத்துவர் சிவராமன் ரொம்ப முக்கியமானது அவர் சார் சொன்னதில் விட்டு போனது தான் அடிப்படையில் என்னென்னா ரொம்ப ரெண்டு மூணு விஷயம் அதை அதாவது நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஒரு மணிக்கு தூங்கி ஒன்பது மணிக்கு எந்திக்கலாம் ரெண்டு மணிக்கு ஆறு மணி நேரம்ங்கிற அது கணக்கே கிடையாது ஆக்சுவலாக ஒட்டுமொத்த உயிரினங்கள் ஒட்டுமொத்த ஜீவராசிகள் மனிதனை விட்டு மீதியில் பெரும்பான்மை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான உயிரினங்கள் வந்து சூரியனை சுற்றி தான் இருக்கு சன்ரைஸும் செட்டில் தான் நம்ம இருந்தோம் லைட்டோட இன்வென்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இரவில் வேலை செய்ய ஆரம்பிச்சது டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் மனிதன் மட்டும் அதில் இயங்க ஆரம்பிச்சிட்டான் அதனுடைய விளைவுகள் இவங்களுக்கு தெரியல இவங்க திரும்ப திரும்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு என்ன சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இருக்காங்களே ஒழிய ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இப்போ சமீப காலமாக இந்த இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எத்தனை விதமான வியாதிகள் இருக்குங்கிற புள்ளி உரம் அவங்களுக்கு தெரியாது அது வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன அவர் சொல்லும்போது சொன்னார் இல்லையா மெலட்டோனிங்கிற ஹார்மோன் வந்து இரவில் மட்டும்தான் நல்ல கும் இருட்டில் தூங்கும்போது மட்டும்தான் சுரக்கும் அதை அவர் எதை வச்சு சுரக்க வைக்க முடியாது மாத்திரை போட்டு சுரக்க வைக்க முடியாது அது நீங்கள் மெலட்டோனின் ஹார்மோன் இப்போ சமீபமாக இந்த மாதிரி இரவில் வேலை இருக்கவங்க அவங்க பணி நிமித்தமாக வேலை செஞ்சாலும் சரி இல்லை ஃபேஸ்புக்கில் வேலை செஞ்சாலும் சரி இல்லை வந்து ஒரு வந்தியத்தேவன் படிச்சுட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக சுரக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் மெலட்டோனின் சுரக்க வைக்கணுங்கிறதுக்காக மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக இது இருக்கக்கூடிய பெண்களை கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு படுக்க சொல்லி இப்போ மருத்துவ உலகம் வலியுறுத்திட்டு இருக்குது அந்த அளவுக்கு அந்த புற்றுநோய்க்கு நீங்கள் அவர் புற்றுநோய் ஒரு ஒரு செகண்ட் ஆச்சரியப்பட்டீங்க எப்படி புற்றுநோய் இல்லாமல் வரப்போகுதுன்னு புற்றுநோய் வருவதற்கு அதனுடைய சதவீதம் கூடுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து இரவு நேரத்தில் ரொம்ப முழிச்சுட்டு இருக்கிறது இது வந்து பல ஆராய்ச்சிகளில் உறுதிப்படுத்திட்டு வருது ரொம்ப முக்கியமாக அந்த சிர்காடியன் ரிதம் தான் ரொம்ப முக்கியம் சிற்காடியன் ரிதம்ங்கிறது அவங்க சொன்ன மாதிரி இது நான் நாளைக்கு ரிதம் நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறாரு அவர் அதை புரிஞ்சுக்கலை அடிப்படையில் என்னென்னா சிற்காடி ரிதம்ங்கிறது நாலு மில்லியன் இயர்ஸாக நம்மக்கிட்ட ஓடிட்டுருக்கிற விஷயம் உயிரினங்களிடையே அது கரெக்டாக சன்லைட் ஆகும்போது இது சூரியன் உதிக்கும் போது சில சுரப்புகள் துறக்க ஆரம்பிக்கணும் சன் செட் ஆனதுக்கப்புறம் மாறணுங்கிற இயற்கை சூழலில் பரிபூரணமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அறிவியல் உண்மை அதாவது குறிப்பாக இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு காய் கனியாக மாறுறது ஒரு லேட்டெக்ஸ் சுரக்க ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டில் ஒரு பூ பூ இப்போ சூரியனை பார்த்தோடனே மலர்ற பூ இது எல்லாமே வந்து யார் சொல்லி கொடுத்தாங்க அதனுடைய மரபு வந்து முழுக்க கிட்டத்தட்ட ஃபோர் மில்லியன் இயர்ஸாக இப்போ ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கூட ஒரு ப்ரொசர் சொல்கிறாரு அந்த நாலு மில்லியன் இய இயர்ஸாக இருக்கக்கூடிய மரபை முழுமையாக எதிர்க்கக்கூடிய முறியடிக்கிற ஒரே இனம் மனித இனம் தான் அவ்வளோ தூரம் நம்ம அரைகண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதனுடைய விளைவுகள் வந்து இவங்க அவங்க சொல்கிறாங்களே நான் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறேன் மூணு மணி வரைக்கும் இருக்கிறேன் அதுக்கப்புறம் பதினோரு மணி வரைக்கும் தூங்கிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனைகள் அவர் சொன்ன மாதிரி சப்ஜெக்டிவாக அவருக்கு தெரியல அது உள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து இருபத்தி ஏழு வயதுலேருந்து முப்பது வயதில் தான் வெளிப்பட ஆரம்பிக்கும் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா இதில் எத்தனை பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு கேளுங்க சிம்பிளா கேஸ்ட்ரைட்டிஸ்னால் என்னங்கிறது இன்னொரு ஒரு சின்ன செரிமான கோளாறு சாப்பிட்டா கொஞ்சம் எது அழிக்கிறது இது லேசாக வந்து போகும் ஒரு வாயு இது என்ன ஒரு நான் லேசாக வாய்வு இருக்குது ஒரு குளிர்பானம் குடித்தா சரியாக போக போகுது ஒரு கேஸ் ஸ்டவில் மாத்திரை போட்டால் சரியாக ரொம்ப அலட்சியமாக அது ஒரு சாதாரணமான அவனுக்கு அன்றாட வாழ்வை பாதிக்காத ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் அது வரைக்கும் தெரியாது அதுக்கப்புறம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் செரிமணத்தில் ஒரு கோளாராக மாறும் அது அப்போ எனக்கு வலி வருது லேசாக எரிச்சல் வருது நான் ஏதாவது காரம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்துடுது என்றைக்கோ வெளியே போய் சாப்பிட்டா அன்றைக்கி அதிகமாகிடுச்சு இது அடுத்த லெவலுக்கு போகும் இதுக்கப்புறம் அனதர் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு முழுமையான ஒரு குடல் புண்ணாகவோ இல்லை ஒருவேளை மரபு ரீதியாக அவருக்கு வந்து புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அதுவாக கூட மாறலாம் அப்போ அவருக்கு முப்பத்தைந்து வயது நாற்பது வயதை எட்டியிருப்பார் இருபது வயதில் அவர் முழிச்சிருந்ததுக்கான காரணம் இதுங்கிறத யோசிக்க கூட அவரால் முடியாது எவ்வளோ பேருக்கு லேசாக செரிமான பிரச்சனை ஜென்யூனாஸ் பேசணும் உண்மையாக இருக்கவங்களாம் லேசாக கை தூக்கலாம் லேசாக எது கழிக்கிறது இருக்கவங்க இவ்வளோ நல்லா கை தூக்குங்க மெஜாரிட்டி மேக்ஸிமம் இது ஆரம்பத்திலான அறிகுறி அடுத்து இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய உடல் தூங்குதோ இல்லையோ மனசு தூங்க மாட்டேங்குது இது வந்து உளவியல் ரீதியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சரியான தூக்கம் இல்லைங்கிறவங்க கூட உளவியல் நோயாளிகள் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரியாது ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்காது இன்டர் ரிலேட் பண்ண முடியாது இன்ட்ராபர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் இருக்காது இது எல்லாமே உளவியல் பிரச்சனை தான் இது ஆரம்பத்தில் லைட்டாக டிப்ரெஷனாக வரும் அதுக்கப்புறம் மேனிக்க ஆவாங்க அப்புறம் பைப்போலர் ஆவாங்க அப்புறம் ரிசிச் பண்ணிக்க ஆவாங்க ஸோ இது எல்லாமே உளவியலினுடைய படிக்கட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் தூக்கம் இல்லாததான் ஒரு காரணம் ஒரு சின்ன பிரேக்கடத்துக்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் தாத்தி மசாலா நீயா நானா

அந்த ஜெனடிக் ட்ரிஃப்ட் வீக்னஸும் வரக்கூடாது அப்படின்னா அதில் வந்து குட் ஜீன்ஸ் செலக்ட் ஆகணும் குட் ஜீன்ஸ் செலக்ட் ஆகணும்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேலேயும் நேச்சுரல் செலெக்ஷன் செயல்படணும் அந்த இண்டிவிஜுவல் மேலே நேச்சுரல் செலெக்ஷன் செயல்படணும்னா அது ஸ்ட்ரகிள் பண்ணணும் இதெல்லாம் குரூப் சேர்ந்து ஒரு மரத்து மேலே நின்றுக்கிட்டு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் புளியும் அதை அண்டலை எதுவுமே அண்டலைன்னா அதுங்களோட ஜெனட்டிக் வயபிலிட்டிக்கு ஜெ ஒரு குட் ஜீன்ஸ் அதுக்கு இருக்குங்கிறதுக்கான எந்த ஒரு அஷூரன்ஸும் இல்லை ஸோ என்ன ஆச்சுன்னா இதில் ஒரு 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 சின்ன நுணுக்கமான ஒரு 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 மெக்கானிசம் டெவலப் ஆச்சு ஒரு குரூப்பில் இருக்கும் மேல்ஸு மேல் வந்து ஒரு மேல் வந்து ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டீன் ஃபீமேல்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அதில் பிறக்கிற ஆண் குட்டிகளில் ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு அதோட அந்த அடலசன்ஸ் ஏஜ் வரும்போது அந்த எல்லா மேல்ஸையும் அந்த டாமினன்ட் மேல் துரத்தி விட்டுரும் ஆல்ஃபா மேல்னு சொல்லுவாங்க இந்த ஆல்ஃபா மேல்னால் துரத்தப்பட்ட இந்த மேல்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த மேல்ஸ் வெளியில் போகிற இந்த மேல்ஸ் வந்து ஸ்ட்ரே மேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதுதான் தான் சர்வைவ் ஆகும் அந்த மாதிரி ஜெயிக்கிற மேல்ஸ் தான் சர்வைவ் ஆகும் அப்போ அந்த மேல் ஜெயிக்கணும் அப்படின்னா அது தன்னு தனியாக போட்டியிடணும் தன்னதனியாக சர்வைவ் பண்ணணும் அந்த சர்வைவல் நேரம் முழுக்க அதோட அதோட டார்கெட் வந்து மோனோமேனியாக்கல்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க ஒரு குரூப்பை கேப்ச்சர் பண்ணுறதை தவிர அவர் எதுவுமே அதுக்கு நோக்கம் இருக்க முடியாது டார்கெட் மட்டும்தான் அந்த டார்கெட் மட்டும்தான் ஸோ இந்த டார்கெட்டை நோக்கி அது இயங்கும் இந்த இந்த ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய இந்த நிறைய நிறைய ஆந்திரபாலஜிஸ் இருக்காங்க ஜேன் குடால அவங்க இவங்கெல்லாம் போயிட்டு இந்த சஃபாரியில் சஃபாரில இங்கே இந்த ப்ரைமேட்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க இந்த மேல்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரே மேல்ஸுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் இருக்குது இதுங்களுக்கு வந்து ஒரு அக்ரெஷன் இருக்குது இதுங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ்டு மென்டாலிட்டி இருக்குது இது சுத்தமாக தூங்க மாட்டேங்குதுங்க இது வந்து ஒரே மூச்சில் இருக்குது இதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது இது சீக்கிரம் செத்து போயிடும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இது மாதிரி அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணாங்க இந்த எல்லா அப்சர்வேஷனோட ஒரு ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வந்ததுன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் டெவலப் ஆகியிருக்கு ஒரு ஸ்ட்ரே மேல் அது தன்னந்தனியாக போயிருக்குன்னா அதோட சர்வைவலுக்காக அதோட ஒட்டுமொத்த சைக்கலாஜிக்கல் ரிசோர்ஸஸையும் அது கேதர் பண்ணி ஒரு பெரிய குரூப்போட எஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான எஸ்டாப்ளிஷ்டு லீடரை தோக்கடிச்சு இது ஜெயிச்சாகணும் இதுக்குண்டான ஒரு டிரைவ் வந்து அதுக்கு இருக்கணும் பட் ஒரு ஸ்ட்ரே மேல் ஆல்ஃபா மேல் ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸில் ரொம்ப அக்ரெஸிவாக ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அப்போது அலர்ட்டாக இருக்கும் அதோட அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்போ அதோட இப்போ இதோட நீங்கள் இப்போ தூங்காதவர்களை ஒப்பிடுவீங்களா எக்ஸாக்ட்லி அது 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 வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு ப்ரைமேட்ஸுங்கிறது ரொம்ப சின்ன உயிரினங்கள் அதோட பிரெயின் வந்து நானூறு சிசி கெப்பாசிட்டி அதுலேருந்து ஹியூமன் எவல்யூஷன் வர ஆரம்பிச்சு இதே சிஸ்டம் கொஞ்சம் ஆன ஒரு மெத்தடில் ஹியூமன் பீங்ஸுக்கு வந்துச்சு ஹியூமன் பீங்ஸுக்கு அப்புறமா இது இன்னும் ரொம்ப ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அந்த யுத்தம் இல்லை அந்த ஸ்ட்ரீமெயில்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது நம்ம அந்த ஐடென்டிட்டி தான் யாருக்கும் கொடுக்கப்படலையே தவிர ஒவ்வொரு பெரும்பான் பெரும்பான்மையான ஆண்கள் அவங்களோட அடல சென்ஸில் ஒரு ஸ்ட்ரீமெயிலாக தான் ஆகிறான் தான் நீங்கள் இந்த இந்த மோஸ்ட்லி மீடியா பர்சனாலிட்டிஸ் பொலிட்டீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் இவங்க எல்லாரும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் அவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த அந்த ஹைப்பர் கம்யூனிகேட்டிவ் மோடுக்கு இது இது வந்து தவிர்க்கவே முடியாத விஷயம்